Hi students, now watching example 2.21. The general term of a sequence is defined as an equal to n into n plus 3. So n is odd. N வந்து odd number ஆ இருக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஜெனரல் டேர்ம் இந்த டேர்ம் தான். அதே டைம்ல n வந்து even ஆ இருக்கும்போது இந்த ஜெனரல் டேர்ம் யூஸ் பண்ணிருங்க. So find the 11th and 18th terms. We have to find 11th and 18th term. 11th term உம் 18th term உம் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, first one 11th term, 11 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் ஆனதுனால நம்ம வந்து இந்த ஜெனரல் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம், n into n plus 3. ஸோ இதில் 11th டேர்ம் கேட்டிருக்கிறதுனால என்னுக்கு பதிலாக 11 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்னுக்கு பதிலாக 11, இங்கேயும் என்னுக்கு பதிலாக 11 கொடுத்துருங்க. எங்கெல்லாம் என்ன இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் 11 கொடுத்துருங்க. ஓகே, இது பாருங்க, 11 பிளஸ் 3 14. ஸோ 11 இன்டூ 14, 11 இன்டூ 14 154. ஸோ 11th டேர்ம் 154. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18th டேர்ம். 18 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஜெனரல் டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ 18th டேர்ம் கேட்டிருக்கிறதுனால என்னுக்கு பதிலாக 18 கொடுங்க. ஸோ என்னுக்கு பதிலாக 18 ஸ்கொயர் பிளஸ் 1, 18 ஸ்கொயர் 324 பிளஸ் 1, டோட்டலி 325. ஸோ 18th டேர்ம் 325. ஸோ நவ் வி காட் 11th டேர்ம் அண்ட் 18th டேர்ம். Okay, thank you students.